இன்னைக்கு நம்ம காரா பொங்கல் செய்யலாம். காரா பொங்கலுக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் பாசிப்பருப்பு, பாசிப்பருப்பு கொஞ்சம் சூடு பண்ணி ரெண்டும் கலந்து ஒரு குக்கரில் போட்டு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றி இது பாயில் பண்ணி வச்சுருக்கு. பாருங்கள் சாதம் ரெடி பண்ணி ஆயிருக்கு. இதுக்கு தேவையான பொருள் ஒரு கிளாஸ் தேங்காய் துருவல், கொத்தமல்லி, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சம் தப்பமாக இப்படி இடித்து வச்சுருக்கு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. தக்காளி யாரும் போட மாட்டாங்க, ஆனால் எனக்கு தக்காளி பிடிக்கும். அதனுடைய கலர் ரொம்ப நல்லா இருக்கும் பொங்கலில், அதனால சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி வச்சுருக்கு. ஒரு சின்ன தக்காளி, கடாய் வச்சுருக்கு. கடாயில் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய், இது கொஞ்சம் சூடாகட்டும். கடுகு, சீரகம், பெருங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, ஒரு கால் ஸ்பூனு மஞ்சாத்தூள், இது ஒரு 30 செகண்ட்ஸ், ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆகட்டும். அரைஞ்சி வச்ச தக்காளி பாருங்க, தக்காளி ஒரு நிமிஷத்துக்கு இப்படி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது வந்து நான் இந்த பொங்கலில் வேக வச்ச சாதத்தில் போட்டுட்ருக்குறேன். அதை கடாயில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ணிட்டு இதில் ஊற்றிடலாம். தேங்காய், கொத்தமல்லி, தேங்காய் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, சூடு பண்ணி வச்ச தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். இது ஒரு நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். 2 நிமிஷத்துக்கு நல்லா பாயில் ஆகட்டும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லாயிருக்கும். இது ஆறின பிறகு கட்டி ஆகும் கொஞ்சம். ஸோ அது பார்த்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 2 நிமிஷம் இப்படியே இது பாயில் பண்ணலாம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஷிஃப்ட் சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். முந்திரி, பாதாம் நெய்யில் வறுத்து வச்சது கார்னிஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்க காரா பொங்கல் தயாராயிடுச்சு. காரா பொங்கல் ரெடி.